உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளில கூட நாம் 57வது வகுப்பில உட்கார்ந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை பார்த்து வருகிறோம். 5வது பாகமாக இந்த நாளிலே உட்கார்ந்திருக்கிறோம். 5வது பாகத்தின் பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய முன்னோட்டத்தை நான் இந்த புத்தகத்தை குறித்து இதுவரையும் காண்பித்ததை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். இந்த புத்தகம் எழுதியது அப்போஸ்தலனாகிய யோவான். எழுதிய காலம் 95 அல்லது 96வது கிபி என்று நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்ட இடம் பத்மோ தீவு. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் ரோம மாகாணத்தில் இருக்கக்கூடிய 7 சபைகள். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பதை நாம் பார்த்தோம். திறவுகோல் வசன பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 19:11-15 முடிய திறவுகோல் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது 19, 20, 21 ஆகிய 3 அதிகாரங்கள். முக்கிய குறிப்பாக இந்த புத்தகத்திலே நாம் கவனிக்க வேண்டியது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 19:19 சொல்லப்படுகிறது போல கண்டவைகள் இருக்கிறவைகள் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இந்த 3 காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. 1வது யோவான் பார்த்த விஷயங்கள், அந்த சூழ்நிலையிலே இருக்கிற விஷயங்கள், இனி வரக்கூடிய இதற்கு பிறகு அதாவது யோவான் காலத்திலே வாழ்ந்த நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். 4வது அதிகாரம் துவங்கி கடைசி மட்டும் இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2 விசேஷமான காரியம் ஒரு பொழுதும் நாம் மறக்க முடியாது. 1வது இதை படிப்பவர்கள் அதன்படி கடைபிடிப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிற குறிப்பாய் சொல்லுகிற ஒரே புத்தகம் இது. அதே வேளையில இதை தவறாய் புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அதனுடைய சாபமும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரே ஒரு புத்தகத்திலே நாம் கவனமா இருக்க வேண்டியது. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 2 பிரிவுகள் உண்டு, 2 பிரதான பிரிவுகள். அவை வெளி போராட்டம், அதாவது 11 அதிகாரங்கள் வெளி போராட்டத்தை குறிக்கிறது. அதாவது சபைக்கும் ரோம சாம்ராஜ்யத்திற்குமான வெளிப்புற போராட்டம், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் த சர்ச் அண்ட் ரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய வெளி போராட்டம். 2வது பகுதி 12வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் முடிய இருப்பது உள் போராட்டங்கள், அதாவது கிறிஸ்துவிற்கும் சாத்தானிற்கும் உள்ளதான உள் போராட்டங்கள். கடந்த வாரத்திலே மிக முக்கியமான வகுப்பை நாம் பார்த்திருந்தோம். அநேகர் இதை குறித்து மிக தெளிவாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருந்ததை பார்க்கும் பொழுது இந்த வகுப்புகள் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. கடந்த வாரத்திலே 7 முத்திரைகளும் அதனுடைய அர்த்தங்களையும் மற்றும் ஐயோ என்று சொல்லும் 3 தூதர்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தினை சுருளாக யோவான் கையிலே கொடுத்து அதில 7 முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்ததை குறித்ததான கடந்த வார வகுப்பில நாம் பார்த்தோம். 1வது தூதன் அவனுடைய கையிலே வெள்ளை வில் ஒன்று கொடுக்கப்பட்டு அவர் வெளிப்படுகிறதையும், 2வதாக சிவப்பு கலர் குதிரையோடு, 3வது கருப்பு கலர் குதிரையோடு, 4வது வெளிர் நிறம் உள்ள குதிரை என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒவ்வொரு குதிரைக்குமான அர்த்தத்தையும் கடந்த வகுப்பில பார்த்தோம். மொத்தம் அந்த 7 சீல், 7 முத்திரைகள் என்ன என்பதையும் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஒருவேளை கடந்த வாரத்துல உள்ள வகுப்பை தவறினவர்கள் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் அதை நாம் அந்த 4வது பாகத்தை பார்த்து அதை புரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த வாரத்தினுடைய பாகம் 5 நாம் கடந்து செல்லலாம். உள் போராட்டம், இதிலிருந்து 2வது பகுதிக்குள்ளாய் நாம் செல்கிறோம். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ளதான இன்டர்னல் போராட்டம் என்கிறதை குறித்து இந்த வாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் 6 வசனங்களை கவனிக்க வேண்டும். அதை நான் வேகமாக வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள ஒரு கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது.
ஏழு தலைகளும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஐந்தாம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அளவும் 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த 5-6 வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த 5 வசனம் அல்லது முதல் 6 வசனங்களில் சொல்லப்படுகிற ஸ்திரீ யார் என்று சொன்னால், ஒளிமயமான இந்த சூரியனை அணிந்திருக்கிறோம் இந்த ஸ்திரீ தேவ மக்களை, அதாவது தேவனுடைய இஸ்ரவேலை, தேவனுடைய இஸ்ரவேல், இஸ்ரவேல் ஜனம் அல்ல, தேவனுடைய இஸ்ரவேலை அது குறிக்கிறது. இப்போ பிலிப்பியர் 3:3 வசனத்திலையும் கலாத்தியர் 6:16 வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய இஸ்ரவேலராய் இருக்கிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ இஸ்ரவேலை குறிப்பதாகவும் கர்ப்பமாகி குழந்தை பெற்று எடுப்பதும் அவள் வனாந்திரத்திலே துன்புறுத்தப்படுவதால் அவ அந்த பிள்ளை பேரு என்பது சபையை அது சித்தரிக்கப்படுகிறது. ஸ்திரீயானவளும் அந்த ஸ்திரீயானவள் சபையை பெற்றெடுக்கிறாள், அதாவது ஸ்திரீயானவள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த ஆண் பிள்ளையானவள் இந்த ஒரு கவனமா அதை பார்க்கணும். 5 வசனத்துல சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த பிள்ளை சபையை குறிக்கிறதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் சபையை பெற்றெடுக்கிறாள் அல்லது ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் சபையை குறிக்கிறவராயிருக்கிறார். அந்த சபையானது வனாந்திரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஓடி போனாள் என்று சொல்கிற 6 வசனம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த முதல் 6 வசனத்திலே நாம் பார்க்கிற ஸ்திரீயை குறித்து பார்த்தோம். அதுல வரக்கூடிய பலு சர்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. ஆண் குழந்தை என்பது இயேசு கிறிஸ்து, அது சபையை குறிக்கிறது. 6 வசனத்துல சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் என்று சொல்லப்படுகிறதும் அங்கே 1260 நாள் என்று சொல்லப்படுகிறதும் ஒரு கணக்கை நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் பேனாவிட குறித்து கொள்ள முடியும், அவசியப்படுகிறவர்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த 6 வசனத்திலே 1260 நாள் என்பதை அண்டர்லைன் செய்து கொண்டு அதிலே வசனம் 14 என்று நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கீழே 11:2 வசனம் மற்றும் 13:5 வசனம், இந்த மூன்றையும் நீங்கள் குறித்து வைத்து வேதாமத்திலே குறித்து வைத்துக் கொள்ள முடியும். ஏன் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். 1260 என்பதை அண்டர்லைன் செய்து கொண்டு வசனம் 14 அதுக்கு கீழே 11:2, 13:5 என்று நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது? 14 வசனத்தை பாருங்கள். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக, அதாவது ஒன்று ஒரு காலம், ஒன்று காலங்கள் என்பது 2 ப்ளூரல்,
அரை காலம் என்பது 0.5, 1 + 2 + 0.5 மூன்று அரை 3.5 குறிக்கிறது. இந்த மூன்று அரை ஆண்டுகள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு நாள் ஒரு ஆண்டாக எடுத்துக்கொள்ளுகிற பட்சத்திலே மூன்றரை ஆண்டுகள் என்று கணக்கிடும் பொழுது ஒரு ஆண்டிற்கு எபிரேய ஆண்டிலே அவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்துவது 360 நாட்கள், நாம் பயன்படுத்துவது 365 நாட்கள். யோவான் காலத்திலே அவர்கள் யூதர்கள் எபிரேயர்கள் பயன்படுத்திய கால அந்த கேலண்டருக்கு ஒரு கேலண்டருக்கு 360 நாட்கள். அப்ப 3.5 × 360 என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ த்ரீ சிக்ஸ்டி என்று வரும் பொழுது 1260 என்பதை நாம் கவனிக்க முடியும். அதைத்தான் இங்கு 12:6 1260. சரி, இப்போ அப்படியே முன்னாடி வாங்க, 11:2 வரும் பொழுதும் அங்கேயும் இதே கணக்கு குறிப்பிடப்படுகிறது. 2 என்ன சொல்லுகிறது? ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். 42 மாதம், ஒரு மாதத்துக்கு 30 நாள், 42 × 30 என்று போடும் பொழுது அது 1260 குறிக்கிறதா இருக்கிறது. அதுதான் நான் அந்த குறிப்பை கொடுக்க சொன்னேன். இந்த 12:6 1260, 11:2 42 மாதம், 12:14 சொல்ற ஒரு காலம் காலங்கள் அரை காலம் என்பதும் இந்த மூன்றுமே கூடுதலாக இன்னொரு வசனமும் 13:5 42 மாதம், இந்த 4 ரெஃபரன்ஸுமே ஒரே காலத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. இவைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ரோம் அரசாங்கம் இந்த 1260 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களை அவர்கள் நசுக்கினார்கள். எவ்வளவு நசுக்கினாலும் அவர்களால் கிறிஸ்தவத்தை ஒழிக்க முடியவில்லை, ஒழிக்க முடியாது என்பது இதை குறிக்கிறதாய் இருக்கிறது. சாத்தான் அந்த பெண்ணை பின்தொடர்ந்தாலும் தேவன் அவளுக்கு பாதுகாப்பிற்காக ஒரு இடத்தை தயார் செய்துள்ளார். அதாவது சாத்தான் ஆனவன் ரோம் அரசாங்கமானது எந்த அளவிற்கு அந்த பெண் என்று சொல்லப்படுகிற அந்த சபையை துன்புறுத்தினாலும் நெருக்கினாலும் நொறுக்கி போட்டாலும் அதை அழிக்கவே முடியாது என்பதை தேவன் கேரண்டி கொடுத்தார். இன்றைக்கு 2022 நாம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கேரண்டியினுடைய கன்ஃபர்மேஷனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் தனது மக்களுக்கு மிகவும் நல்லவர் என்கிற அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினதுனாலேயே அவர்கள் மிக கொடியதான கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்கள் கொலோசே அந்த அரங்கத்திற்கு உள்ளே கிறிஸ்தவர்களை அடித்து கொண்டு போய் சிங்கங்களினாலும் புலிகளினாலும் காட்டு மிருகங்களினாலும் அவர்களை அழித்திருந்த பொழுதும் கிறிஸ்தவத்தை அவர்கள் அழித்து போட முடியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு பாதுகாவலை தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அடுத்த பாகமாக 12:7-12 நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்திலே போர் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சித்தரிப்பை அந்த யோவான் எழுதுகிறார். கிறிஸ்துவின் வெற்றியின் படத்தை குறித்து அதில் நாம் பார்க்க முடியும். இந்த பகுதியை அநேகர் இது ஒரு நேரடியான போர் அல்லது பரலோகத்திலே நடந்த போர் என்றும் மற்றவர்கள் இது நடந்ததாகவும் நம்புகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். சாத்தான் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டதால் ரட்சிப்பு நமக்கு வந்துவிட்டது, வல்லமை வந்துவிட்டது, ராஜ்யம் என்கிற சபை வந்துவிட்டது, சாத்தான் தோல்வியிலே தள்ளப்பட்டு விட்டான். இந்த இதெல்லாம் பாஸ்டன்ஸ் ஆக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 13:3 வாசிக்கலாம். வலு சர்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை
துன்பப்படுத்தினது கவனிச்சிங்களா. அப்போ சபையை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானை மரணத்தை சிலுவையிலே வென்றார். வென்றது நிமித்தமாய் ரட்சிப்பு வந்தது, வல்லமை வந்தது, ராஜ்யம் என்கிற சபை வந்துவிட்டது. சாத்தான் தோல்வியிலே தள்ளப்பட்டான். இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையிலே வெற்றி அடைந்ததை கண்டு வானங்கள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 12:13-17 முடிய பார்க்கும் பொழுது அது பூமியின் மீது ஒரு போர் தொடுக்கப்பட்டதை சித்தரிக்கிற ஒரு வசனங்களாக நாம் பார்க்கிறோம். தப்பிக்க வழி இல்லாமல் ஒரு காயப்பட்ட மிருகத்தை போல வலு சர்ப்பமாகிய சாத்தான் வெகு கோபம் அடைந்து தேவ கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவின் சாட்சியை பற்றி கொண்டிருப்பவர்களை, அதாவது அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிற சபையை அவன் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். உண்மையில் திருச்சபையை துன்புறுத்துவதற்கு சாத்தான் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறான், செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் அவனால் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை நாம் இனி வருகிற புத்தகங்களில நாம் பார்க்க இருக்கிறோம், பாகங்களிலே நாம பார்க்க முடியும். 13 கடல் மிருகம் மற்றும் பூமி மிருகம் என்கிற இரண்டு மிருகத்தை நாம் பார்க்க முடியும். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன என்று சொல்லி இரண்டு மிருகங்களை நாம் அங்கு இந்த அதிகாரத்திலே கவனிக்க முடியும். முதலாவது கடலிலிருந்து வருகிற மிருகம், இரண்டாவது பூமியிலிருந்து வருகிற ஒரு மிருகம். முதல் 10 வசனங்கள் கடலிலிருந்து வரக்கூடிய மிருகம் என்பது ரோம் அரசாங்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது பாகமாக 11:18 முடிய இருக்கிற அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய மிருகமானது பொய்யான மதத்தையும் பேரரசர் வழிபாட்டையும் குறிக்கிறதா இருக்கிறது. பொய்யான மதம் மற்றும் ஜனங்களை அரசர்களை கும்பிட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட நிர்பந்தமான அந்த காரியங்களை இந்த இரண்டாவது பகுதி 13 வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. 13 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்பது. இந்த இலக்கங்களை குறித்து நம்முடைய வேதாகம பாடத்திலே இந்த ஆன்லைன் வகுப்புகளிலே ஆரம்ப காலங்களிலே மிக விஸ்தாரமாக மிக பொறுமையாக ஒவ்வொரு எண்ணையும் குறித்து நாம் பாடம் எடுத்திருக்கிறோம். 1 என்றால் எதை குறிக்கிறது, ஏன் 1 என்பது வேதாமத்திலே சொல்லப்படுகிறது, 1 என்பது வேதாமத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அவையெல்லாம் எவைகளை குறிக்கிறது என்று சொல்லி மிக விஸ்தாரமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 40, 660, 1000 என்று சொல்லி எல்லா எண்களையும் மிக தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே இந்த 6 என்பது மோர்டாலிட்டியை குறிப்பதா இருக்கிறது. அதாவது மரணத்தை குறிக்கிற ஒரு எண்ணாக அந்த 6 என்பதை அந்த வகுப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை அந்த வகுப்புகளிலே இணையாதவர்கள் இப்பொழுதும் நம்முடைய யூடியூப் சேனல்லே அந்த பிளேலிஸ்ட்ல நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த எண்களை குறித்ததான வகுப்புகளில நீங்கள் பார்த்து அதை மிக விஸ்தாரமாக அறிந்து கொள்ள முடியும். சரி, இந்த வசனத்திலே 666 என்று எதை குறிக்கிறது? இந்த காலத்திலே நாம் பார்ப்பது போல கோவிட் இன்ஜெக்ஷன் உடனே 666 சொல்லிடுவாங்க, இன்டர்நெட் 666 கையில சிப்பு கவர்மெண்ட் பொறுத்துகிறது என்று சொன்னால் அது 666 சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு எதையாவது எந்த ஒரு காரியத்தையும் உடனே வரக்கூடிய 666 இதுதான் என்று சொல்லி ஏகப்பட்ட நியூமராலஜி மெத்தடில நம்பர்களை எல்லாம் போட்டு கடைசியாக 666 என்று சொல்லி இதை செய்யாதீர்கள் என்று அரசாங்கத்துக்கு விரோதமாக கொண்டு போகிற இந்த தவறான கோட்பாடுகளை முதலாவது நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த கோவிட் இன்ஜெக்ஷனோ அல்லது நம்முடைய கைகளிலும் நெற்றிகளிலும் அமெரிக்காவும் ஜப்பானும்
சிப்புகளை வைக்கிறார்கள் என்பதும் அந்த 666 இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதலாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்பதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். 6 என்ற எண் கடவுளின் சரியான பூரணமான முழுமையான 7 என்பதற்கு 1 குறைவாக இருக்கிறது. 7 என்பது எப்போ நம்ம நினைக்கிறோம், 7னா அது பூரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. 7 அப்படின்னா தேவனுடைய நம்பர், கடவுளுடைய நம்பர். இதெல்லாம் நீங்க அந்த பழைய வகுப்புல நீங்க கேட்டீங்கன்னா அந்த 7 எதை குறிக்கிறது, ஏன் 7 முழுமையை குறிக்கிறது என்பதெல்லாம் அதுல நான் விளக்கி இருப்பேன். சரி, இப்ப 6 என்பது முழுமைக்கு குறைவு, அதை நம்ம முதலாவது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 7-1=6, 1 குறைவா இருக்கிறது. 7 என்பது பூரணம் என்று சொன்னால் 6 என்பது 1 குறைவு, அதாவது பூரணத்துக்கு குறைவான எண் 7. இப்போ 6 என்று 3 முறை 6 வருகிறது அப்படின்னா அது எதை குறிக்கிறது, அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் வெற்றி பெறுவது போல் தோன்றலாம், அவன் சபைகளை துன்புறுத்தலாம், கட்டணங்களை இடிக்கலாம், கிறிஸ்தவர்களை ஜெயிலிலே போடலாம், கிறிஸ்தவர்களை அவன் ஒடுக்கலாம், கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்தலாம், அவன் சிறைச்சாலையிலே அடைக்கலாம். அவனை எந்த அளவிற்கும் எவ்வளவு அவன் முயன்றாலும் வெற்றி பெற முடியாது என்கிற எண்ணிக்கையை அவன் கையிலே வைத்திருக்கிறான். He is having a number which is not fulfilled. He cannot have a victory. அவன் கையிலே இருப்பது குறைவானது. அந்த குறைவானதை வைத்து கொண்டு அவன் கரங்களை மூடிக்கொண்டு எவ்வளவு வித்தை காட்டினாலும் கடைசியாக அவனுடைய கரங்களிலே வெற்றிக்கான எண், த விக்டரி நம்பர் அவன் கையில இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 7 என்பது பூரணம் என்றால் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட எண் 6, அதாவது 1 குறைவு. அப்போ முதலாவது அவன் தேவனிடத்திலே அவன் சண்டையிட்ட பொழுது 1 அவன் குறைவாக பெற்றான். அதை இந்த நம்பர் எல்லாம் இலக்கங்கள் எல்லாம் ரூபாகாரமான, அதாவது சிம்பாலிக்கலி ஒரு குறியீடுகளாலே சொல்லப்படுவது என்பதை நான் முதலாவது ஆரம்ப வகுப்பிலிருந்தே நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போ சாத்தானுக்கு 6 என்று சொல்லும் பொழுது பூரணத்திற்கு 7 என்றால் நமக்கு 6 நாட்கள் முடிந்து 7வது நாள் பூரணமாக தேவன் ஓய்ந்திருக்கிறார். அப்ப 7 முழுமை அடைகிறது. இப்ப தேவனுக்கு உரிய எண் அந்த 7ல 1 குறைவுபடுகிறான். அப்ப முதலாவது கடவுளின் முழுமையான மற்றும் சரியான எண்ணான 7ல இருந்து ஒரு எண்ணிக்கை அவன் தொலைவில் இருக்கிறான். சாத்தான் இறைவனை தோற்கடிக்க மீண்டும் முயற்சி செய்த பொழுது 6+6 அல்ல, 6+6 சேரும் பொழுது அது 66. ஆனால் தொலைவு முன்னாடி முதல் முறை அவன் முயற்சி செய்த பொழுது ஒரு எண்ணிக்கை அவனுக்கு குறைவாயிருந்தது. இப்போது 2 முறை முயற்சி செய்கிறான், அப்பொழுது 11 தொலைவில் அவன் வருகிறான். 6-7-6 என்பது 1. இப்போ 66-2 முறை அவன் முயற்சி செய்யும் பொழுது 77, அது 11 ஒன்றிலிருந்து 10 மடங்கு தாண்டி 11ல அவனை கொண்டு போய் வைத்து விட்டது. 3வது முறை முயற்சி செய்கிறான், அது 666 என்கிற 3x6. அப்பொழுது என்ன நடக்கிறது, அவன் 3 முறை தொலைவிலே போகும் பொழுது 111 முறை அவன் தொலைவு, அதாவது எவ்ரி டைம் ஹி ட்ரைஸ் தி லார்ஜர் ஹி லூசஸ். எவ்வளவுக்கு அதிகமாக அவன் தேவனோடு அவன் சண்டையிட முயற்சி பண்ணுகிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக பன்மடங்காக அவன் தன்னுடைய வெற்றியை அவன் அதிகமாக இழக்கிறான். ஒருமுறை 7-1 தான், 2 முறை முயற்சி செய்த பொழுது 1 என்பது 11 ஆகிறது, 3வது முறை முயற்சி செய்யும் பொழுது 11 என்பது 111 மாறுகிறது. ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி செய்தால் இந்த 111 என்னாகும், 1111 ஆகும். 5வது முறை முயற்சி செய்தால் அவ்வளவு அதிகமாக அவனுடைய வெற்றியின் இலக்கு மிக மோசமாக அவன் தோற்றுக்கொண்டே போகிறான் என்பதை விளக்கக்கூடிய இலக்கம் இந்த 666 நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதை விட்டு விட்டு இந்த சிப்பு சொன்ன சிப்பு போட்டா வந்து 666, நெத்தியில போட்டா குறிய போட்டுட்டு 666, ஊசி போட்டுட்டு 666, ஆதார் கார்டு வாங்கின 666, ரேஷன் கார்டு வாங்கின 666, இதெல்லாம் கற்பனை கதைகள், வீணான தவறான புரிதலிலே ஜனங்கள் சொல்லுகிற இந்த அர்த்தங்கள், இதிலே நாம் அகப்பட்டு கொண்டு பிசாசின் வலையிலே நாம் சிக்கி விடக்கூடாது. அவர்கள் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்றால், ஒரு சோறிலே அவர்கள் தவறு செய்கிறவர்களா இருந்தால் ஒரு பானையும் தவறாகத்தான் பொதிப்பார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சரி, பிசாசு மீண்டும் முயற்சிக்க விரும்புகிறானா, அவனால் வெல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுடைய எண்ணிக்கை 666, 666 எப்படி மாறுகிறதோ அது போல அவன் முயற்சி செய்ய செய்ய அவனுடைய தோல்வியின் இலக்கம் மிக அதிகமாய் அது விளக்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனது ஒவ்வொரு முயற்சியும் தொலைதூர தோல்வியை கொண்டு வருகிறது. அதிகாரம் 14 நாம் செல்லலாம். முதல் 5 வசனங்கள் ஆட்டுக்குட்டியை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கடல் மிருகம் மற்றும் பூமி மிருகம் மற்றும் அனைத்து சாத்தானிய சக்தி வல்லமை ஆகியவற்றின் அறிமுகத்திற்கு பிறகு அதிகாரம் 11 அதிகாரம் 14 நமக்கு எதை வழங்குகிறது என்று சொன்னால், இரண்டையும் சாராம்சமாக நாம் பார்ப்பது என்ன, நமக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, நமக்கு வலிமையை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஊழியத்தை நாம் செய்கிறோம், கிறிஸ்தவத்தில் நிற்கிறோம், அரசாங்கமோ ஜனமோ அரசியல் அமைப்போ எப்பேற்பட்டவர்களோ வந்து நம்மை எவ்வளவு ஒடுக்கினாலும், ஒடுக்க ஒடுக்க ஒடுக்க, ஒருவேளை அவர்களை என்னை கொள்ளலாம் உங்களை கொள்ளலாம், ஒருவேளை என்னை ஒடுக்கலாம் உங்களை. நமக்கு இந்த 13 அதிகாரத்திலும் 14 அதிகாரத்திலும் நாம் படித்ததற்கு பின்பதாக நமக்கு கிடைக்கக்கூடிய சாராம்சம் என்ன என்று சொன்னால், ஊக்கம் நம்பிக்கை வலிமை என்கிறதை நாம் பார்த்தோம். எந்த வகையிலும் நம்மை எவ்வளவு நெருக்கினாலும், எவ்வளவு நம்மை ஒடுக்கினாலும், நம்மை ஒருவேளை அவர்கள் அழித்து போட முடியுமே ஒழிய கிறிஸ்தவத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிறதை நாம் முதலாவது புரிந்து கொள்கிறோம். அதிகாரம் 14 வெற்றி பெற்ற கிறிஸ்துவின் அந்த சித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, 5 அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக இடத்திலே அவர் குறிப்பை அவர் கொடுக்கிறார். 14 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வெற்றி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக அந்த இடத்துல வருகிறது. இந்த 14 அதிகாரம் 6-13 வசனங்கள் முடிய நாம் பார்க்கும் பொழுது, நல்ல செய்தியின் 4 செய்திகள், நல்ல செய்தியின் 4 செய்திகள், 14 அதிகாரத்தில் 6 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை பார்க்கும் பொழுது, நல்ல செய்தியின் 4 செய்திகள், அதாவது முதலாவது செய்தி என்ன என்று சொன்னால், 6-7 வசனங்களிலே அனைவருக்கும் தேவ செய்தி, அவருடைய நற்செய்தியை, நற்செய்திக்காக தேவனை தொழுது கொள்ளுங்கள், கடவுளை தொழுது கொள்ளுங்கள் என்கிறது இந்த முதலாவது நல்ல செய்தி. 2 நல்ல செய்தி அதில் அந்த அதிகாரத்தில் வருகிறது. 8 வசனத்திலே பொல்லாத பாபிலோன் வீழ்ந்து போனது, பொல்லாத ரோம், பாபிலோன் என்கிற அந்த ரோம் அரசு வீழ்ந்து போனதை இந்த 2 நல்ல செய்தி கொண்டு வருகிறது. 14 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3 நல்ல செய்தி என்ன என்று சொன்னால், பேரரசரை விக்கிரகத்தை வணங்குபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு தீர்ப்பு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 4 செய்தி என்ன என்று சொன்னால், உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது 4 செய்தியாக நாம் பார்க்கிறோம். 14 அதிகாரத்துல 14-20 வசனம் முடிய கொடுக்கிற அந்த சாராம்சம் என்ன என்று சொன்னால், நியாய தீர்ப்பின் அறிவாளர்கள், நியாய தீர்ப்பின் அறிவாளர்கள் துன்மார்க்கர்கள் மீதான தேவனுடைய தீர்ப்பின் அற்புதமான நோக்கத்தை காட்டுகிற ஒரு உருவமாக அது 14-15 வசனங்களில நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது, அதாவது 14 அதிகாரம் 14-15, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, கவனிங்க,
அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இதுதான் போன வாரத்தில் நம்ம பார்த்த ஏழாவது முத்திரையினுடைய அந்த துவக்கம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் 15 தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது, முழுமையானது, நிரந்தரமானது மற்றும் இரக்கமற்றது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையானது, நிரந்தரமானது, இரக்கமற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் 8-11 முடிய 7 எக்காலங்கள் ஊதப்பட்டதால் தேவனுடைய இரக்கம் அவருடைய கோபத்துடன் கலந்திருந்தது. எச்சரிக்கைகள் முழுவதுமாக 1/3 பகுதியை மட்டுமே பாதித்திருந்தன. அப்போதும் கூட மனம் திரும்புதல் சாத்தியமாகிறது. இன்றைக்கும் அந்த மனம் திரும்புதலின் காலம் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பேர் இஷ்டத்துக்கு வேதாமத்தை பெரட்டி 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 பேசக்கூடிய 99.9% நம்மாலே ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எல்லாருக்கும் பரிசுத்தம் என்கிற வேஷத்திலே அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது வேதாமத்தை ஒப்பிட்டு பற்றி கொள்வது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் சொல்லுவது அதனால உண்மை என்பதற்காக அல்ல, வேதாமத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் வேதாமத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் வேதாமத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த வசனத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? முடிந்து போனதை இனி வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது அது எப்படி சாத்தியமாகும்? ஆகவே தான் சத்தியத்தை கவனமாய் நாம் பார்க்காவிடில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசியிலே சொன்னது போல அவர்களுக்கு சாபம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஏற்கனவே இந்த 3வது பாகம் என்று நினைக்கிறேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5 விதமான இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொன்னேன். 5 விதமான இன்டர்பிரேஷன்ல முதல் 4 இன்டர்பிரேஷன்ல என்ன ப்ராப்ளம் அதை நாம பார்த்தோம். 5வது வகையிலே ஏன் இது நேர்த்தியானது என்று சொல்லி நாம பார்த்தோம். அதன் அடிப்படையிலே தான் நாம் இந்த டிரான்ஸ்லேஷனை, இந்த இன்டர்பிரேஷனை நாம் கவனித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே கடவுளின் கோபம் கலக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதிலே இரக்கம் இல்லை என்பதையும் அங்கே கவனிக்கிறோம். மெய்யாகவே நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் தவறுகளை துணிகரமாய் செய்யும் பொழுது, அவர் கொடுத்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். எவ்வளவு முறை சத்தியத்தை எடுத்து சொன்னாலும், எவ்வளவு முறை ஆடாதீங்க, குதிக்காதீங்க, இஷ்டத்துக்கு வாயில வர்றதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கே புரியாத மொழியில கதறாதீங்க, கூப்பாடு போடாதீங்க, அந்நிய பாஷை என்கிற பெயரிலே குளப்படி செய்யாதிருங்கள், அதெல்லாம் தவறு என்று எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படியாத மரமண்டையில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு இந்த காரியம் அறிவாளாலே சொல்லப்படுகிற ஒரு தீர்ப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் பட்சிக்கிற தேவன். இன்றைக்கும் மனம் திரும்புறதுக்கு நேரம் இருக்கிறது. இன்றைக்கும் சத்தியத்தை உணர்ந்து கொண்டு சத்தியத்துக்கு உள்ளே வந்து தேவனுக்கு முன்பதாக பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, ஆனாலும் என்னுடைய வசனத்துக்கு நடுக்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறாரே, எங்க போனது அந்த பயம்? தேவன் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே குதிக்கிறதுக்கு எப்படி மனம் வருகிறது? சத்தியம் மிக விஸ்தாரமாய், மிக தெளிவாய் 14 அதிகாரத்தில் சொல்லுகிறாரே, சபையிலே நீங்கள் அந்நிய மொழியிலே ஒருவன் பேசுகிறதா இருந்தால் பேசுகிறவனை தாண்டி இன்னொருவன் அதை மொழிபெயர்க்க வேண்டும். இன்னொருவன் மொழிபெயர்க்காவிடில் பேசக்கூடாது என்று சொல்லுகிறது. அப்படி ஒருவன் அந்நிய மொழியில பேசுகிறதா இருந்தால் ஒருவனோ இருவனோ மிஞ்சினால் 3 பேர் மாத்திரமும் பேச வேண்டும், அவனும் தனித்தனியாகத்தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு மொத்தமாக சபை முழுவதும் ஐயோ 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 என்று என்னமோ இஷ்டத்துக்கு அவர்கள் பேசுகிறதை நான் அதை பேசி படித்து நான் காட்ட விரும்பவில்லை. அப்படி பேசும் பொழுது எவ்வளவு மோசமான, வேதத்துக்கு விரோதமான காரியம் என்பதை முதலாவது புரிந்து மனம் திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தேவன் அவர் பட்சிக்கிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே 7 கடைசி வாதைகளை அவர் பட்டியலிடுகிறார். நடக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்கிறார். 7 தேவ தூதர்களுக்கு கடைசி 7 வாதைகள் கொடுக்கப்படுகிறது. அவை தேவனுடைய முழுமையான கோபத்தால் நிரப்பப்பட்டன. அது கலக்கப்படவில்லை, அது நிரப்பப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி நாள் தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது.
ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே கோபத்தின் 7 கலசங்களிலே இருந்து ஊற்றக்கூடிய ஒவ்வொரு கலசமாய் ஊற்றக்கூடியதை இந்த அதிகாரம் 16வது அதிகாரம் சித்தரிக்கிறது. 7 எக்காலங்களிலே கோபத்தின் 7 கலசங்கள் காட்டப்படுகிறது. 7 எக்காலங்களிலே 7 கோபத்தின் கலசங்கள் அங்க கட்டப்படுகிறது. எக்காலங்கள் 3 ஒரு பகுதியை மட்டுமே அடைகிறது. ஆனால் இப்போது கோபத்தின் 7 கலசங்கள் ரோமானிய அரசாங்கத்தின் மீது கடவுளின் முழுமையான சம்பூர்ணமான இறுதி தீர்ப்பு வருகிறது என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அல்ல, அது வந்து அவர்களுக்கு முடிவு உற்ற காலத்துல தான் நாம் இந்த புத்தகத்தை இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கலசம் என்ன சொல்லுகிறது? கோபத்தின் முதல் கலசம் என்ன? முழுவதுமாக ஊற்றப்பட்டு நிலம் அழிக்கப்படுகிறது. அது முதல் 2 வசனங்களில நாம் 16வது அதிகாரத்துல பார்க்க முடியும். இரண்டாவது கலசம் கடல் அழிவை குறித்து சொல்லுகிறது. கோபத்தின் 3வது கலசம் நல்ல நீர், நன்னீர், நல்ல நீர் மீது அவருடைய கோபத்தை ஊற்றுகிறது மற்றும் அவை இரத்தமாக மாறுகிறதை பார்க்கிறோம். 4வது கலசம் பரலோக சேனைகள் இப்போது கடவுளின் கோபத்தை பெறுகிறார்கள். மனிதர்கள் வேதனையால் மனிதர்களை வேதனையால் வாதிடுகிறார்கள். அவர்கள் கடவுளை நிந்தித்து மனம் திரும்ப மறுக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சத்தியத்தை சொல்லுங்க, நமக்கு அவங்க வாக்குவாதம் செய்வதில் இருக்கிறார்களே ஒழிய வசனத்தை பார்த்து புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, மனம் இல்லை. அதைத்தான் இந்த 4வது கலசம் அந்த பீரியட் சொல்லுகிறது. பரலோக சேனைகள் கடவுளின் கோபத்தை பெற்று மனிதர்களை வேதனையாலே வாதிடுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கடவுளை நிந்தித்து மனம் திரும்ப மறுக்கிறார்கள். கோபத்தின் 5வது கலசம் கடல் மிருகத்தின், அதாவது சாத்தானின் சக்தி தளம் என்று சொல்லப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 அது சரிந்து அவனது சிம்மாசனம் அது பாதிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். 6வது கலசம் அர்மகதோனை ஊற்றியதை நாம் பார்க்க முடியும். அர்மகதோனுடனே ஒரே அது ஒரு பெரிய ஒரு கதையை நாம பார்க்கலாம். சிலர் என்ன சொல்றாங்க, எல்லா போர்களின் கடைசி போர் அர்மகதான்ல போய் அது நடக்கும். அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ சீஷர்களும் அந்த தூதர்களும் வந்து வாள் எடுத்துக்கொண்டு சண்டை போடுவாங்களாம். என்னைக்கு சண்டை போடுவாங்க? ஒரு பேச்சினாலே ஒரு உலகத்தை உருவாக்கினவர், வார்த்தையினாலே பூமியை அழிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது வார்த்தை அங்க உட்காந்து சாத்தான்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரா? தலையை குத்து, வாழை குத்து, இடுப்புல குத்து, தலையை விட்டுன்னு சொல்லி சண்டை போடுவாரா? இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அழகான இஸ்ரேல் பள்ளத்தாக்கின் மெகிதோ என்று சொல்லப்படுற ஒரு இடம் உண்டு. மெகிதோ என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல நான் போயிருக்கிறேன். எலியா எந்த அந்த பாகால் தீர்க்க தரிசிகளை எந்த இடத்துல சவால் விட்டு கொன்று போட்டாரோ அதுல இருந்து இடது பக்கமாக அந்த அர்மகதோன் மெகிதோ என்கிற அந்த இடம் அந்த இடத்துல இருக்கிறது. அதுல மிகப்பெரிய ஒரு எப்பொழுது போர் நடந்தாலும் அந்த இடத்துலதான் அந்த இடத்துல போர் நடக்கும். அதை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு குறியீடு இடமாக அர்மகதோன் என்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுகிறது. தனிப்பட்ட முறையிலே நான் அதை சொல்கிறேன், வரலாற்று நிகழ்வு அது. அர்மகதோன் போர் என்ற கதையின் விரிவுரையை குறித்து நான் பேசவில்லை. மற்ற போர்களைப் போலவே விளிம்பிற்கு அழைத்து செல்லப்படுகிறோம். போர் நடக்கும், எல்லாரும் பயங்கரமா ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக் கொள்வார்கள், பீத்துக் கொள்வார்கள். ஆனாலும் ஜெயம் தேவனுடையது, கிறிஸ்துவனுடையது என்பதை சொல்வதற்கு இந்த பதம் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. அர்மகதோனில் என்ன நடந்தது, மெகிதோவில் என்ன நடந்தது, ஆனால் தேவன் அங்கு செய்தார் அல்லவா? அதே போல எல்லா ஜனங்களும் எத்தனை தேசத்தாரும் கிறிஸ்தவத்தை எதிர்த்து வந்தாலும் கடைசி ஜெயம் கிறிஸ்துவிற்கு என்கிற அந்த செய்தி தான் இதிலே நாம் பார்க்கிறோம். மற்ற போர்களை போலவே விளிம்பிற்கு நாம் அழைத்து செல்லப்பட்டாலும் சண்டையை ஒருபொழுதும் நாம் பார்ப்பதல்ல. ஆனால் எல்லாம் முடிந்து போனது கிறிஸ்து ஜெயம் பெறுகிறார், சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான், பரிசுத்தவான்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் முடிவுகள் அதிகாரம் 19 நாம் பார்க்கிறோம். கோபத்தினுடைய 7வது கலசம் ரோம் மீதான தீர்ப்பு, அந்த அரசாங்கம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டதை அந்த 7வது கலசத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் 6வது பாகத்திலே நாம் நிறைவு செய்கிறோம். ஆனாலும் முடிந்தால் என்னாலே நான் அதை முயற்சி செய்கிறேன். 7வது பாகத்திலே மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் உட்கார்ந்து இந்த 6 பாகத்தையும் ஒரே பாகமாக ஒரு சாராம்சமாக ஒரு பிக்சரைசேஷன்
கொடுக்க முடியுமா என்று நான் முயற்சி செய்கிறேன். அப்பொழுது இந்த 22 அதிகாரமும் ஒவ்வொரு அதிகாரம் என்ன சொல்லுகிறது, அந்த முழு கண்ணோட்டத்தையும் வேகமாக பார்ப்பது பிரயோஜனமா இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு பகுதியாக நாம் விஸ்தாரமாய் பார்த்தோம், கண்ணோட்டத்தை மாற்றது மாத்திரம்தான் நாம் பார்த்திருக்கிறோம். 7வது பாகத்திலே முடிந்தால் 6 பாகத்தையும் நான் ஒருங்கிணைத்து ஒரு பாகமாக கொடுக்க முயற்சி செய்கிறேன். கேரண்டி அல்ல, அதனுடைய வேலை மிக பெரியது. ஐ ஹாவ் டு கெட் கிராஃபிக்கல் இல்லஸ்ட்ரேஷன். அதை நான் முயற்சி செய்கிறேன், கிடைத்தால் நமக்கு அது நல்லது. தேவன் அதற்காக நமக்கு கிருபை பாராட்டுவார். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இதற்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ள முடியாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.